அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவரை பற்றி பார்க்க போகிறோம். நம் நாட்டின் விடுதலைக்காகவும் ஒற்றுமை உணர்வுக்காகவும் இவர் ரொம்ப பாடுபட்டவர். இவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இவர் நவம்பர் 5, 1870 ஜூன் 16 பிறந்தார். 1925 இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு ஆற்றியவர். அனைவராலும் இவர் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட போராட்டமிக்க ஒரு தலைவர். 1917 முதல் 1925 வரை தீவிர அரசியலில் ஈடுபட்டார். இவர் பிறந்த மாவட்டம் டாக்கா உள்ள விக்ராம்பூரில் வசதியான குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் இவர் வசதியை எண்ணாமல் நம் நாட்டின் விடுதலைக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்தார். தந்தை பூபன் மோகன்தாஸ் கல்கத்தா நீதிமன்றத்தில் சட்ட ஆலோசகராக பிறந்தார். இவர் குடும்பம் முழுவதும் நீதித்துறையில் பணியாற்றியது. இவர் நாட்டுப்பற்று உடையவராக விளங்கியதற்கு இவரது தந்தையே காரணம். ஏனென்றால் தந்தை நாட்டு மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். நம் நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இவரின் மூச்சாகவே இருந்தது. அதனால்தான் இவரும் நாட்டுப்பற்று உடையவராக பின்னாட்களில் மாறினார். இவர் கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் பட்டம் பெற்றார். மேலும் 1890 இங்கிலாந்து சென்று அந்த நாட்டில் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதினார். மேலும் அதில் வெற்றி கண்டு இந்தியா திரும்பி வழக்கறிஞராக தன் சொந்த தேசத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆவலின் பேரில் இந்தியா வந்தார். இங்கு வந்து வழக்கறிஞராக பணியாற்ற ஆரம்பித்தார். பாட்னா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தன் சொந்த முயற்சியினால் பெரிய பதவியில் அமர்ந்தார். வங்க பிரிவினையின் போது அரவிந்தர் பிபின் சந்திரபாலுடன் இணைந்து நம் நாட்டின் விடுதலை அடைய வேண்டும் என்ற குரல் எழுப்பினார். அதன் பின்னணிவில் வந்தே மாதரம் என்ற ஆங்கில இதழில் எழுதி வந்தார். இந்தியா என் நாடு என்ற ஒற்றுமை உணர்வை நாடு முழுவதும் பரவச் செய்தார். மேலும் சுயராஜ்ய கட்சி தொடங்கினார். சுயராஜ்ய கட்சியில் பெரும் பங்கு வகித்தார். மேற்கு வங்கத்தில் முக்கிய புள்ளியாக இருந்த இவர் 1919 முதல் 1922 வரை ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து முக்கிய பொறுப்பு வகித்தார். பிரிட்டிஷ் ஆடைகளை புறக்கணிக்க முன்னின்று உழைத்தார். அந்த சேவையை நம்மால் மறக்கவே முடியாது. மேலும் சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 9 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களால் தொடங்கப்பட்டது. அதில் இவர் மிகவும் முக்கிய பணியாற்றினார். நேருவின் தந்தை அவர்கள் மோதிலால் நேரு அவர்களுடன் இணைந்து இந்தியாவின் விடுதலைக்காக முக்கிய குரல் ஒலித்தார். மேற்கு வங்கத்தில் முக்கிய புள்ளியாக இருந்த இவர் 1919 முதல் 1922 வரை ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றினார். அதில் அவர் பிரிட்டிஷ் ஆடைகளை அறவே ஒழிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி அதற்காக உழைத்தார். மேலும் ஃபோர்வார்ட் என்ற பத்திரிகையை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆரம்பித்து நடத்தினார். இந்த அறப்பணியை நம்மால் மறக்கவே முடியாது. நாளடைவில் இப்பத்திரிகையின் பெயர் விடுதலை என்ற பெயரிலே வந்தது. இதனால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இவர் மிகவும் தாராள குணம் உடையவர். சுயராஜ்ய கட்சியில் 1923 ஜனவரி 9 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களால் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது. இதில் இவர் மிகவும் முக்கிய பங்கு வகித்தார். நேருவின் தந்தை மோதிலால் நேரு அவர்களுடன் இணைந்து அறவே தன்னுடைய பணியை நம் நாட்டின் விடுதலைக்காகவும் ஒத்துழைமைக்காகவும் சேர்ந்து பணியாற்றினார். இவர் மிகவும் தாராள குணமுடையவர் என்பதை நாம் மறக்கவே முடியாது. இவர் இறுதியாக 1925 ஜூன் 16 அன்று டார்ஜிலிங்கில் தனது 55 இறந்தார். தியாகமும் ஆக்க சக்தியும் நம்மை வழிநடத்தும் என்பதில் மிகவும் உறுதியான பற்றுடையவர். அதை தன்னுடைய வாழ்வாகவே மாற்றி காட்டினார். இன்றும் அவரது இல்லம் சித்தரஞ்சன் சேவதாசன் என்ற பெயரில் மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இவரை நம் நாட்டின் எல்லை வரை இவரை மறக்கவே முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை. இவர் மிகவும் தியாக குணமும் நம் நாட்டுக்காக
செய்த தியாகங்களையும் நம்மால் எப்பொழுதுமே மறக்க முடியாது. இவருடைய தியாகமும் ஆக்க சக்தியும் நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி.